ஓகே ஏஎஸ்பி டாட் நெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷேர் பாயிண்ட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய வெப் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிக்கணுன்னா ஸோ அந்த பர்டிகுலர் போர்ட்டில் இருக்கிற வெப்டாட் கான்ஃபிகையும் குளோபல் டாட் ஏஎஸ்ஏஎக்சையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோல்டருக்கு வரும் ஸோ விண்டோ ஷேர் பாயிண்ட் சர்வீசஸ் போடுறதுல விர்ச்சுவல் டைரக்ட்ரிஸில் ஒன் டூ ஒன் டூ ஒன் இது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு வெப் அப்ளிகேஷன் அதுக்குள்ளார பாருங்க குளோபல் வெப் இது ரெண்டும் இருக்குது இதை நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோவில் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணால் பாருங்கள் ஸோ இங்கே பாருங்கள் அசெம்பிளி நேம் மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் ஸோ இது தான் நேம் இந்த அசம்பிளி தான் ரூட் அசெம்பிளி இதை பேஸ் பண்ணி தான் எல்லா அப்ளிகேஷனையும் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் இது என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா சி ஷார்ப்பில் இருக்குது தென் இட் இஸ் இன்னெரிட்டிங் மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் அப்ளிகேஷன் ரன் டைங் எஸ்பி ஹெச்டிடிபி அப்ளிகேஷன் நார்மலாக ஒரு விஎஸ்பி டாட் நெட் வெப் அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெஸ்டிடிபி அப்ளிகேஷனாக இருக்கும் ஆனால் அதை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி எஸ்பி எஸ்டிடிபி அப்ளிகேஷனும் இவங்க புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதை வச்சு எல்லா சைட்டும் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வெப் டாட் கான்ஃபிக்ல பாருங்கள் ஸோ இதை நம்ம பார்த்தோம் இது இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல இதில் நம்ம கையே வைக்க போகிறதில்ல நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் பட் இது எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் எவ் கான்ஃபிகரேஷனே இவ்வளோ இருக்குது அப்படின்னா இன்டெர்னலாக எவ்வளோ கோடிங் இருக்கும் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் செக்ஷன் குரூப் ஷேர் பாயிண்ட் இந்த குரூப்புக்குள்ளார நிறைய செக்ஷன் இருக்குது இந்த ஒவ்வொரு செக்ஷன் நேம்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருடைய டீட்டெயில்டு கண் செட்டிங்ஸும் இங்கே இருக்கும் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க சேஃப் கண்ட்ரோல்ஸ் வெபாட் வெபாட் கேட்ச் பாருங்கள் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட்டு SharePoint Publishing, SharePoint Portal பாயிண்ட் போர்ட்டல் இந்த ஒவ்வொன்றுக்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கும் SEARCH BOX, SEARCH BOX, EXTENSION THEN QUERY, RESULTS, SEARCH RESULTS இந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த ஒவ்வொன்றையும் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாருங்க அசம்பிளி என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் ஷேர் பாயிண்ட் சிஸ்டம் டாட் வெப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஷேர் பாயிண்ட் சர்ச் ஆஃபீஸ் ஆக்சஸ் சர்வர் ஷேர் பாயிண்ட் பப்ளிஷிங் இந்த மாதிரி பாருங்கள் தென் இதெல்லாம் பாருங்கள் நேவிகேஷன் சிஸ்டம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பி நேவிகேஷன் ப்ரொவைடர்னே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்பி சைட் மேப் ப்ரொவைடர்னு ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பாருங்கள் ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏஎஸ்பி டாட் நெட்டை பயங்கரமாக பண்ணி ரொம்ப அதை எக்ஸ்டண்ட் பண்ணி இந்த ஷேர் பாயிண்ட்டை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதனால தான் ஒரு வெப் அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஏன்னா இத்தனையையும் ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி கரெக்ட் கட்டாக ரன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இட் டேக் சம் டைம் ஆனால் ஒரு இது பார்த்திங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம்னா அது லைஃப் டைம் இருக்கும் ஸோ நம்ம வெப் டைம் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணவே மாட்டோம் ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம்னா அது பாட்டில் இருக்கும் ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கே ஒரு கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வேலிடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதனால் ஸோ நம்ம இந்த ஏஎஸ்பி டாட் நெட்டை எந்த அளவுக்கு எக்ஸ்டண்ட் பண்ணி அவங்க ஷேர் பாயிண்ட்டை உருவாக்கியிருக்காங்கன்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த ஐடியா இருந்தால் போதும் ஏன்னா நம்ம இந்த சைட்லலாம் வந்து எதுவுமே கை வைக்க மாட்டோம் ஆஸ் ஏ டெவலப்பராக நம்ம இந்த ஏரியாவுக்கு போக மாட்டோம் பட் இப்படிலாம் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு டெமோ தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்தேன் வணக்கம் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி சார்பா நாங்கள் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவாக சிஓ டபுள்என்இசிடிஐவிஏ கலெக்டிவாக அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் சிகேஏ அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐக்கான் வரும் ஸோ அதுதான் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பட பயனடையலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்டிவாக அப்படின்னு சொல்லிவிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் அடித்து கலெக்டிவாக நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ